ಆಫ್ರಿಕಾನು ಅಲಿಯೆಕ್ಲಾಮ್ ತಿರುಗಿ ಸುತ್ತಿಗೆ ಬರ ಕಿಲೋಗ್ರಾಮ್ ಹತ್ತು ಹಬ್ಬುತ್ ಗಹನ ಸುತ್ತಿಗೆ ಬರ ಕಿಲೋಗ್ರಾಮ್ ಸಂಗ್ರಹ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲು ಇದನ್ನು ಸೋದಾನೇ ಅದು ಆಹಾರದಲ್ಲಿ ಅತಿ ಅಲಿಯಾಲು ಕೂಡ ಆಹಾರದಲ್ಲಿ ಕೂಡ ಅದನ್ನು ನರಬಾರದಂತೆ ತಿನ್ನಲ್ಲ ಕೇಂದ್ರ ಸತ್ವಜ್ಞಾನ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ದಿನಕಟ್ಟ ಅಲಿಯಕಟ್ಟ ಕಿಲೋಗ್ರಾಮ್ ಬೆಸಿಯನ್ನು ತಮಿಳ ಆಹಾರ ವೇಳ ಲಭ್ಯವಿಲ್ಲ ಏದ ಅಂತರ್ಗತಗಳವ ಸೊಲ್ಲತ್ತು ಸಿಗುಲ್ಲತ್ತು ಸೊಸ್ಸೊಲವಾಗಿ ದೇವರು ದೇವಾಗಿನ ತಲುತುರು ಎಲವಿಲ್ಲದೆ ಆಹಾರ ನೋಯಿತ ದಿನಕಟ್ಟ ಲಭಾದಿಯಲ್ಲ இப்போது நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கப் போவது யானைகள் எவ்வாறு உணவை உட்கொள்கின்றன என்பதே ஆகும். தெய்வலை மிருகக்காட்சி சாலையில் இந்த யானைகளுக்கு ஒரு வேளை உணவாக நாளொன்றுக்கு 200 கிலோகிராம் வரை உணவு அளிக்கப்படுகின்றது. உணவாக தென்னஞ்சேறு, சித்துள்ளிலை, பலா இலை, விசேஷமாக பல வகைகளை இவை உணவாக உட்கொள்கின்றன. மோசுமே சரீரத்தின சவிசேஷம் அங்கே கொண்டதாக கண்டுள்ளார் சொல்லுவார் மே உடலின் கிரியாசாரத்தோடு மாசு பேசி லட்சியாஸ்தமனு தாயிருந்தான் இது நம்முடைய பேரவாட்டி சொல்லி நிரீட்சணை கலவது ஆசியானு அழியத்தினம் கொண்டைய அக எட்டு கொண்டதில்லப்போ ஆப்பிரிக்கானு அழியத்தினம் கொண்டைய அக கொண்டதிலே வெகுத்தீர்ந்தான் இது மோதட இப்ப சிவந்தேவன் இப்ப சொல்லி கிரகணே தருகணையிலே சக்தி ஆவத்திருந்தான் இந்த யானைகளின் உடல் உறுப்புகளில் பிரதானமானது இதன் தும்பிக்கையாகும். இது 1000 சந்தைகள் சேர்ந்தே உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் தும்பிக்கையின் நிறையானது சுமார் 150 கிலோவிலிருந்து 200 கிலோ வரை காணப்படும். இதன் நீளம் 1.5 மீட்டர் வரை காணப்படும். 150 கிலோகிராம் எடையுள்ள தும்பிக்கையை கொண்ட இந்த யானையால் சுமார் 300 கிலோகிராம் வரையான பாரமான பொருட்களை தூக்கிச் செல்ல முடியும். அதே போன்று இதன் தும்பிக்கையால் 7 லிட்டரிலிருந்து 8 லிட்டர் வரையான நீரினை ஒரே தடவையில் உறிஞ்சி சேமித்து வைத்திருக்க முடியும். யானைகளே அதிகமான உடல் வெப்பநிலையை கொண்ட விலங்காகும். இதன் உடல் வெப்பநிலை சுமார் 37 பாகை செல்சியஸ் வரையிலேயே காணப்படும். அதனால் தான் இந்த யானைகள் எப்பொழுதும் நீரில் விழுந்து நீர் தடாகங்கள் குளங்களிலேயே அதிகமாக காணப்படுகின்றன. உடல் வெப்பநிலையை குறைத்துக் கொள்வதற்காகவே இவை இவ்வாறு நீர் நிலைகளை நாடி செல்கின்றன.